ஹாய், இந்த வீடியோவில் நம்ம ஸ்டோன் பற்றி ஒரு மித்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ். நம்ம நிறைய வந்து ஒரு தவறான வதந்திகள் நிறைய நம்ம பார்க்குறோம். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, ஸ்டோனை வந்து நான் போனேன் அங்கே வந்து அப்படியே ஸ்டோனை வந்து கையால் அப்படியே மேஜிக்காக எடுத்துட்டாங்க அப்படின்லாம் நிறைய நம்ம நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபால்ஸ். இதை பற்றிலாம் எதுவும் வந்து இந்த டைமில் இந்த கரண்ட் செஞ்சுரிஸில் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கிறதுக்கான நோ மேஜிக் கேன் பி டன். இது கம்ப்ளீட்டாக ஃபால்ஸான ப்ராப்பகண்டா. கல் இருந்துச்சுன்னா எதர் அது தானாக கிண்டிலேருந்து நம்ம நிறைய தண்ணி குடித்து அது வெளியே வரணும், ஆர் நமக்கு அதை ஏதாவது ஒரு மூலமாக நம்ம பிளாஸ்ட் பண்ணியோ இல்லை எண்டோஸ்கோபி மூலமாகவோ தான் நம்ம எடுக்க முடியும். இது ரெண்டு தான் சாத்தியம். இட் இஸ் நாட் பாசிபிள் டு மேஜிக்கலி டேக் அவுட் எனி ஸ்டோன். நம்ம ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கலாம். செகண்டு, காமனாக பேஷண்ட்ஸ் எங்கள்கிட்ட கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வாட்டி ஸ்டோன் வந்துருச்சு டாக்டர், இப்போ ஆப்ரேஷன் பண்ணால் திருப்பி எனக்கு ஸ்டோன் வரும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது அதுவும் தவறான செயல். அப்படி எதுவுமே கிடையாது. ஸ்டோனோட திருப்பி ரெக்கரன்ஸ், திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு நம்ம சாப்பிட்ற லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் அண்ட் நம்மளோட டயட்ரி ஹேபிட்ஸ் பொறுத்து தான் இருக்குது. இந்த சர்ஜரி இஸ் ஒன்லி ஃபார் அன் அக்யூட் ஈவெண்ட். உங்களுக்கு வழியில் ஸ்டோன் வந்து பிளாக் ஆகிடுச்சு, இல்லை ஸ்டோன் பெருசாக இருக்குது அதனால் கிட்னி டேமேஜ் ஆகுதுன்னா நம்ம அதை எடுத்துடுறோம். அண்ட் அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக திருப்பி வர்றதும் வராதும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட்ரி ஹேபிட்ஸ் பொறுத்து தான் இருக்குது. இப்போ டயட்ரி ஹேபிட்ஸ்னால் என்ன டாக்டர் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் காமனாக எங்கள்கிட்ட கேட்குறது கால்சியம் ரிச் ஃபுட் சாப்பிட்டா எங்களுக்கு வந்து கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் ஆர் நிறைய பால் குடித்தா வந்து நமக்கு ஸ்டோன் வருதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது கிடையாது. நார்மலாக நம்ம மாடரேட் அமௌண்ட்ஸில் எடுக்கிற மில்க்னால ஒன்றும் ப்ராப்ளம்லாம் வராது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரூட்ஸ். இப்போ கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் கிரியாட்டின் அதிகமாக இருக்குது, அவங்க வந்து ஃப்ரூட்ஸ் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. பட் நார்மலாக கிரியாட்டின் நார்மல் கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கிற பேஷண்ட்ஸ், இன்ஃபேக்ட் நீங்கள் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்டீங்கன்னா இட் இல் ஹேஸ் ஹை பொட்டாசியம், ஸோ இட் இஸ் வெரி குட் ஃபார் த கிட்னி அண்ட் ஸ்டோன் ஃபார்மேஷன் ரிஸ்க்கு வந்து கம்மியாகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு, நான் முன்னாடி இருக்கிற வீடியோஸில் சொன்ன மாதிரி மீட் கன்சம்ஷன், ரெட் மீட் வந்து ஜாஸ்தியாக எப்போதுமே ரிஸ்க் ஆஃப் ஸ்டோன் ஃபார்மேஷன் அதிகம். ஸோ நம்ம மீட் கன்சம்ஷன் கொஞ்சம் மாடரேஷனில் வச்சா கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உப்பு, நம்ம சோடியமும் கொஞ்சம் கம்மியாக போட்டால் எப்போதுமே வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ப்ரிவென்டிங் த ஸ்டோன் ஃபார்மேஷன். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் தண்ணி. ஒரு நாளைக்கு எக்ஸசிவாக 2.5 to 3 liters ஆஃப் வாட்டர் நம்ம ரெகுலராக குடித்து நம்ம ஹைட்ரேஷன் நார்மலாக மெயின்டைன் பண்ணால் அந்த ஸ்டோன் குட்டியாக இருக்கும்போது அது தானாக ஃப்ளஷ் ஆகி வெளியே வந்துடும், பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக போயிடும். இதெல்லாம் தான் முக்கியமான ஃபேக்டர்ஸ். தேங்க்யூ.